புதுக்கோட்டை மாவட்டம் குளவாய்ப்பட்டி அருகே சேந்தாக்குடியில் விவேகானந்தன் அப்படிங்கிறவரோட குடிசை இருக்குங்க அந்த குடிசையில் ஒரு மூளையில் சீனுவோட கூடார இருக்குங்க அந்த சீனு யார் அப்படின்னா அவர் வளர்க்கக்கூடிய நாய்க்கு சீனு அப்படின்னு பேர் வச்சிருக்காரு அந்த நாய்க்குட்டியை அவர் அவரோட குழந்த மாதிரி பார்த்துக்கிறாரு நாய்க்குட்டி நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க நம்ம சொல்கிற வேலையில் அதை செய்யும் ஷேக்கன் கூடுனா கொடுக்கும் அவரை உட்காருன்னா உட்காரும் நட என்ன நடக்கும் ஆனால் இந்த நாய் வந்து ரொம்ப வித்தியாசமானதுங்க நிறையா வேலையாக அது செய்தாமா என்னென்ன வேலையை அதை செய்யுதுன்னு பார்க்கலாங்களா தட்டை எடுத்துகிட்டு வா அப்படின்னா சாப்பிட்றதுக்கு உண்டான தட்டை எடுத்துகிட்டு வருதுங்க வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள் வாங்க வேண்டிய லிஸ்ட்டை எழுதி அதை ஒரு பையில் போட்டு அதுக்குண்டான காசையும் கொடுத்து அதோடய வாயில் கவலை கொடுத்துட்டோம் அப்படின்னா அது அந்த கடையில் கொண்டு போய் கொடுத்துட்டு தேவையான மளிகை பொருளை அப்படியே வாங்கிட்டு அழகாக வீட்டுக்கு வந்துருதுங்க இதனால இந்த நாய்க்குட்டியை எல்லாருமே ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு போகிறாங்க வா வந்து மடியில் படு அப்படின்னு சொல்லி விவேகானந்தன் சொன்ன அடுத்த செகண்டே அந்த நாய்க்குட்டி அழகாக வந்து அவரோட மடியில் படுத்துக்குது அந்த நாய்க்குட்டியை பற்றி அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே நாயின்னு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க நாலு வருஷத்துக்கு முன்னாடி என் குடும்ப பிரச்சனை காரணமா ரொம்ப மன உளைச்சல் இருந்தேன் அந்த நேரத்தில் தான் இந்த நாய் குட்டி எனக்கு கிடைச்சிது அப்போ அது வந்து ஆறு மாத குட்டியாக இருந்தது இப்போ இதுக்கு நாலு வயசு எல்லாருமே வந்து இந்த நாய் வெளிநாட்டு நாயான்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் அது வந்து நம்ம நாட்டு நாய் தாங்க பொதுவாக நாய்கிட்ட நம்ம பழகிட்டோம் அப்படின்னா நம்ம சொல்றதை அப்படியே கேட்கும்னு சொல்லுவாங்க ஆரம்பத்தில் எல்லா நாய்களை போலவும் சீனுவும் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு தான் இருந்துச்சு போக போக புதுசாக நிறையா விஷயங்களை அதுவாக செய்ய ஆரம்பிச்சது அது செஞ்சு சில விஷயங்க பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க சில சமயம் நான் பொருள்களை கை தவறி வச்சு தேடும்போது அதைத்தான் தேடுறாங்கன்னு கரெக்டாக அந்த பொருளை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும் அப்படி பல முறை நான் இங்கேயோ வச்சு தேடிட்டு இருந்த டிவி ரிமோட்டை எடுத்து கொடுத்துருக்கு டிவியை போட்டாவே அடுத்த செகண்டு ரிமோட்டை தான் தேடுவாங்கன்னு உடனே ரிமோட்டை எடுத்துகிட்டு வந்து நம்ம கையில் கொடுத்துரும் கேட்டில் கேட்ட பொருள் எடுத்துகிட்டு வர்றது பால் விளையாடுறது கம்பு சுற்றுறதுன்னு நம்ம பண்ணுற பல விஷயங்கள் அது செய்யுங்க ரொம்ப அறிவாக பல விஷயங்களை செஞ்சதால சரி இந்த நாயை கடைக்கு அனுப்பிச்சு பொருளை வாங்கிட்டு வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன் ஆரம்பத்தில் நிறைய சொதப்பல் வேலை தான் செஞ்சிச்சு பாதி தூரத்துலேயே கூடையை வச்சுட்டு வீட்டுக்கு வந்துடும் ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லாமல் கடைக்கு போய் பத்திரமா பொருளெல்லாம் வாங்கிட்டு எங்கள் வீட்டில் கொண்டு வந்து சேர்த்துருது இவ்வளவு அறிவும் திறமையும் இருக்க எங்கள் சீனுவை பற்றி வெளி உலகத்துக்கு தெரியணுங்கிறது தான் எங்களோட ஆசை கடைக்கு போக மெயின் ரோட்டை கிராஸ் பண்ணி தான் போகணும் நம்ம கூட அவ்வளவு நேர்த்தியாக க்ராஸ் பண்ணுவோம்னா தெரியாது ரொம்ப கவனமாக க்ராஸ் பண்ணி போயிட்டு வந்துடும் சீனுக்கு ஏதாவது உடம்புக்கு முடியல அப்படின்னா எனக்கு மனசே கேட்காதுங்க வேலைக்கு கூட போகாமல் அன்றைக்கு நான் லீவ் போட்டு வீட்டிலேருந்து அதை பார்த்துக்குங்க அதுக்கு உடம்பு சரியான மட்டும்தான் எனக்கும் மனசு சரியாகும் அதுக்கு சாப்பாடு போட்டு பார்த்துக்கிறத தவிர நான் எதுவுமே பண்ணலைங்க ஆனால் சீனு வந்து பாம்பு தேல் பூரான் அப்படின்னு நிறைய கிட்ட இருந்து ரெண்டு மூணு தடவை எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களை காப்பாற்றிருக்கு சீனு ரோட்டில் கூடையே தூக்கிட்டு போகிறத பார்த்துட்டு பலரும் தேடி தேடி வந்து எப்படி உங்கள் நாய் வந்து கடைக்கெல்லாம் போயிட்டு வருது நீங்கள் சொல்கிறத அப்படியே கேட்குதுன்னு ஆச்சரியமாக கேட்பாங்க குறிப்பாக எங்கள் நாய்க்கும் ட்ரெயினிங் தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நான் கண்டிப்பாக முடியாதுன்னு சொல்லிடுவேன் அதோட சீனுக்கிட்ட நான் வந்து ஒரு மடங்கு அன்பு காட்டுறேன் பதிலுக்கு அது ரெண்டு மடங்கு அன்பு காட்டுது அதனால தான் நான் சொல்கிறது அப்படியே கேட்குது உங்கள் நாய்க்கிட்டேயும் நீங்கள் நல்லா அன்பு காட்டுங்க அதுவும் அந்த அன்பை உங்களுக்கு திருப்பி கொடுக்கும்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சிடுவேன் வசதியான குடும்பம் இல்லை இல்லைங்க எங்கள் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் தான் நான் வந்து எங்கள் அண்ணனோட அரவணைப்பில் தான் இருக்கேன் நமக்கு இருக்கோ இல்லையோ வாயில்லா ஜீவனுக்கு சாப்பாடு போகிறதுக்காகவே நான் வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும் கூலி வேலையை செஞ்சுட்டு வர வருமானத்தை வச்சு வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்கேன் சீனுவை பார்த்து பலரும் உங்கள் நாய் சூப்பர்னு பாராட்டுறாங்க பாராட்டுறவங்கனால சீனுவுக்கு ஒரு பேக்கெட் பிஸ்கட் கூட கிடைக்காது அதுக்காக சீனுவை வச்சு சம்பாதிக்கணும்னு நோக்கமெல்லாம் எனக்கு இல்லைங்க வெளியூரில் ஒரு தோப்பில் எனக்கு வேலை கிடைச்சிச்சு ஆனால் சீனு அங்கே இருக்கக்கூடாதுன்னு ஓனர் கண்டிப்பாக சொல்லிட்டாரு சீனு இருக்காத இடம் எனக்கு பிடிக்காது அதனால் அந்த வேலையை வேண்டான்னு நான் சொல்லிவிட்டு சீனு கூடையே இருக்குங்க சீனு கடைக்கு போயிட்டு வர்றது அதோட திறமையெல்லாம் பார்த்துட்டு தான் ஒரு குறும்படத்தில் நடிக்கிற வாய்ப்பு கிடச்சி அதுலேயும் கூட நடிச்சிச்சு இப்போது தமிழ் சினி சினிமாவில் நாய்க்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி படத்தை எடுக்கிறாங்க அந்த வரிசையில் சீனுவையும் சினிமாவில் பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அந்த வாய்ப்பு சீக்கிரமாக கிடைக்கும்னு சொல்லி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த நாய்க்குட்டியை தடவடி தடவியப்படியே அவர் சொல்கிறாரு ஸோ அவர் சொல்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம் நீங்கள் உங்களோட நாய்க்குட்டிக்கிட்ட ஒரு மடங்கு பாசத்தை காமிச்சிங்க அப்படின்னா அந்த நாய்க்குட்டி உங்களுக்கு ரெண்டு மடங்கு நன்றியை திருப்பி கொடுக்கும் எவ்வளோ அர்த்தபூர்வமான உண்மையாக அவர் ஈஸியாக சொல்லிகிட்டே இருப்பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வித்தியாசமான சுவையான பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் பிஎஸ்கே தேங்க்யூ